ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ இந்த தேங்காய் ஓடு வச்சுக்கிட்டு சிம்பிளாக எப்படி கிராஃப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கிற அந்த நாரெல்லாம் ஒரு கத்தி வச்சுக்கிட்டு நல்லா வந்து சுரண்டி எடுத்துருங்க. அந்த நாரெல்லாம் எல்லாம் ஒன்று கூட இல்லாமல் எல்லா இடத்துலையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நார் எல்லாமே க்ளீனாக எடுத்துடுங்க. அதுதான் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நியூவாக தான் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சேனலு. இதில் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட்ஸ், பெயிண்டிங் அந்த மாதிரிலாம் வீடியோஸ் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட்டு நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போடுவேன். மறக்காமல் வந்துட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இதெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணி முடித்ததுமே ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. சாண்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா எல்லா இந்த எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸில் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதில் எடுத்துகிட்டு மேலே வந்துட்டு ஸ்மூத் சர்ஃபேஸ் வரதுக்காக நல்லா வச்சு அது மேலே வச்சுட்டு எவ்வளோ முடியுமோ எல்லா சர்ஃபேஸும் ஈவனாக வந்துட்டு தேய்ச்சி எடுத்துருங்க. இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டைம் கன்சியூம் ஒர்க்கு தான். நிறைய நேரம் போட்டு தேய்ச்சிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் நேரம் கேப் விட்டு தேய்க்க பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஈவனாக ஒரு ஸ்மூத் சர்ஃபேஸ் வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நான் ஐடி வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் இங்கே பண்ணுற கிராஃப்ட்ஸ் எல்லா அதோடைய ஃபோட்டோஸ், இமேஜஸ்ஸு, சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இப்படி ஒரு சேனல் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரிய வரும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோகோனட் ஷெல்லோடைய பேஸ்மெண்ட் அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா கூர்மையாக இருக்கும். ஸோ அது ஃப்ளாட்டன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அதையும் நான் தேய்ச்சிட்ருக்கேன். தேய்ச்சிட்டு வச்சு பார்க்குற அது நிற்க மாட்டேங்குது. ஸோ நான் ஃபுல்லாக அது நிற்கிற வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தேய்ச்சிட்டு இருக்கேன் ஃப்ளாட்டன் ஆகிற வரைக்கும். அதே மாதிரி இப்போ கீழே பிளேஸ்மெண்ட் பண்ணி முடிச்சுட்டு மேலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக இல்லாமல் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் கீழே மேலேயும் கீழே இருக்குமோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி அதையும் வந்துட்டு ஈவனாக ஒரு ரவுண்ட் ஷேப்பாக கொண்டு வந்துடுங்க. அவ்வளோதான், மேலே ஃபுல்லாகவே ஈவனாக பண்ணி எடுத்துட்டேன் நான். இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து ஈவனாக இருக்குது எல்லா இடமும். அது முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி அவுட்டர் சர்ஃபேஸில் ஸ்மூத்தாக தேய்ச்சி எடுத்தீங்களோ அதே மாதிரி உள்ளாரையும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கணும். ஸோ நீங்கள் சாண்ட் பேப்பரை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணையாக மடித்து ஃபோல்ட் பண்ணி உள்ளேயும் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா தேய்ச்சி ஸ்மூத்தாக எடுத்து பண்ணிடுங்க. உள்ளே அங்கே பிளாக் பிளாக்காக இருக்குதுன்னு பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே போகிற அளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துருங்க. வெளியே எப்படி ஒயிட்டாக இருக்கோ அதே மாதிரி உள்ளேயும் ஒயிட்டாக இருக்கிற மாதிரி ஃபுல்லாக க்ளீனாக வந்துட்டு எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் நம்ம ஸ்மூத்தாக பண்ணியாச்சு. வெளியில், உள்ளார, பேஸ்மெண்ட்டில், டாப்பில் எல்லாமே முடிஞ்சுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கீழே வந்து ஒரு இன்னொரு இதே மாதிரி இன்னொரு கோகோனட் வந்து நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிட்டேன், ஃபெவிக்விக் இருக்குங்க இல்லையா, அதை நடுவில் வந்துட்டு போட்டு இப்படி ரெண்டுத்தையும் பெருசாக இருக்கிறத மேலேயும் சின்னதாக கீழேயும் வச்சு நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். பேஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்குமா இதுக்கு வந்துட்டு இன்னும் லுக் கொடுக்கறதுக்காக நான் வந்துட்டு அக்ரீலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வச்சு நான் பெயிண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பேஸ்மெண்ட் வந்துட்டு இதில் ஒயிட் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஒயிட் கலர் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இயர்பட்ஸ் இருக்குங்க இல்லையா, அதில் தான் வந்து சும்மா எடுத்துகிட்டு சும்மா டெக்கரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் கீழேயும் ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணி டாட்ஸ் வச்சு டாட்ஸ் மாதிரி ஒரு டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சிம்பிளாக. உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன்ஸ் தோணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு சிம்பிளாக தான் கொடுக்குறேன். சும்மா டாட்ஸ் வைக்க போகிறேன், மண்டலா ஆர்ட் மாதிரி இயர்பட்ஸ் யூஸ் பண்ணி டாட்ஸ் தான் வைக்க போகிறேன். இதே மாதிரி டவுன்லேயும் சுற்றி ஃபுல்லாக ரெட் தான் யூஸ் பண்ணுறேன். ரெட்டு ஃபுல்லாக முடித்ததுமே
ஆரஞ்சு டாட் அங்கங்கே வச்சுட்டு அதை சுற்றி எல்லோ அதை சுற்றி க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சும்மா சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் தான் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் தோணுச்சுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிராஃப்ட் வந்து முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன மாதிரி சும்மா அப்போ இயர்பட்ஸ் வச்சு டாட்ஸ் தான் வச்சுருக்கேன். நான் பெருசாக எதுவும் இதில் டிசைன்ஸ் பண்ணலை. இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு கேண்டில் ஹோல்டராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இது வந்துட்டு இந்த கிராஃப்ட் வந்து பண்ணியிருக்கேன். டாப்லேயும் பார்த்திங்கன்னா உள்ளேயும் பெயிண்ட் அடிச்சிடலாம், அப்போ தான் ஒன்றும் லுக்காக இருக்கும்னு சொல்லிட்டு ஸ்கை ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணி பெயிண்ட் அடிச்சிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இந்த கிளிப்ஸு பின் எல்லாம் இருக்குங்க இல்லையா, அதை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி அதுக்கு ஸ்டெட்டு அதெல்லாம் வந்துட்டு இதில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி சில ஒரு சில மேக்கப் ஐட்டம்ஸ்லாம் லிப்ஸ்டிக்கு நெயில் பாலிஷு அதெல்லாம் கூட நம்ம வந்து இதில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேண்டில் இருக்கும் இல்லையா, நம்ம கேண்டில் வந்துட்டு இந்த மாதிரி கேண்டில் ஸ்டாண்டாக கூட நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிராஃப்ட் வந்து முடிஞ்சது. கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை மறுபடியும் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கிறேன்.